சிலிர்ப்பட செல்வி வசதிவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம கமல்ஹாசன் இருக்காங்கல்ல, அவங்களோட நடிப்பில் 1996 கண்டேன்சிதையை அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்தை இயக்கி அந்த கதையெல்லாம் அவங்க கிட்ட பேசி அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்குது. இப்படி அந்த ஷூட்டிங் மெதுமெதுவாக நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த கதை மேலே இருந்த ஒரு ஆர்வம் நம்ம உலகநாயகனுக்கு குறைஞ்சதுனால அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மையாளே சத்தியம்னு சொன்ன ஒரு மலையாள படத்தினுடைய ரீமேக்கானாங்க அந்த கண்டென்சிதை படத்துடைய கதை வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு சூழல் இங்கே உருவாகியிருந்துச்சு. இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம கமலஹாசன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம், இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன், எனக்கு இந்த கதை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அவருடைய பாணியில் வந்து சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் சும்மா இருக்காமல் நம்ம கமலஹாசன் வந்து கே.எஸ். ரவிக்குமாரை போய் பார்க்க, அவர் அவ்வை சண்முகி அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை ரெடி பண்ணி கொடுக்க, அந்த கண்டென்சிதையை ட்ராப் ஆனதுக்கப்புறம் முழு கவனத்தையும் அவ்வை சண்முகியில் செலுத்திட்டார் நம்ம கமலஹாசன். மீதி எல்லாம் நம்ம கேட்க வேணும். அவ்வை சண்முகியில் வந்து அவர் பெண் வேடம் ஏற்று ஒரு தந்தையுடைய பாசத்தை எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தி நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களுடைய எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தையும் கொடுத்து அவங்க மனசில் இடம் பிடிச்சார் அப்படிங்கிறத நாம் சொல்லி தான் அவங்க எல்லாத்துக்கும் தெரியணுமா. அவ்வளோ மிகப்பெரிய ஹிட்டான அந்த அவ்வை சண்முகி படம் வர்றதுக்கு நம்ம கண்டென்சிதையை படம் ட்ராப் ஆனது தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக, ஏன்னா ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தது. அதனால் இப்போ நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவ்வை சண்முகி மாதிரி இன்னும் வருங்காலங்களில் படங்கள் வருமா அப்படின்னு பார்த்தா அது ஆச்சரியந்தாங்க.